ரேடியேஷன். தமிழில் இதை கதிர்வீச்சு என்று சொல்லலாம். இயற்பியலில் பொதுவாக ஒரு ஆற்றல் அலை வடிவமாகவோ அல்லது துகள்கள் வடிவமாகவோ ஒரு பொருளினுள் புகுந்து செல்லும் பொழுது அது கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கதிர்வீச்சில் உள்ள ஆற்றலின் அளவை வைத்து கதிர்வீச்சை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று அயனாக்க கதிர்வீச்சு, அதாவது அயனைசிங் ரேடியேஷன். மற்றொன்று அயனாக்கா கதிர்வீச்சு, அதாவது நான் அயனைசிங் ரேடியேஷன். காமா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள் மற்றும் அல்ட்ரா வயலட் கதிர்கள், இவை மூன்றும் அயனாக்க கதிர்வீச்சுகளாகும். அதன் கீழே குறிப்பிட்டுள்ள விசிபிள் லைட், அதாவது கண்களால் காணக்கூடிய கதிர்கள், இன்ஃப்ராரெட் கதிர்கள், மைக்ரோவேவ்ஸ் அதாவது நுண்ணலைகள் மற்றும் ரேடியோ அலைகள், இவை நான்குமே அயனாக்கா கதிர்வீச்சுகளாகும். இந்த கதிர்வீச்சுகளின் வேவ்லென்த் அதாவது அலைநீளத்தை நானோமீட்டர்ஸ் என்ற அளவை கொண்டு அளக்கப்படுகின்றது. அதேபோல் இந்த கதிர்வீச்சுகளின் ஃப்ரீக்குவன்சி அதாவது அதிர்வெண்களை ஹர்ட்ஸ் என்ற அளவை கொண்டு அளக்கப்படுகின்றது. மேலும் இதன் ஃபோட்டான் எனர்ஜி அதாவது ஒளி ஆற்றலை எலக்ட்ரான் வோல்ட் என்ற அளவை கொண்டு அளக்கப்படுகின்றது. கதிர்வீச்சு நம்மை சுற்றி எல்லா இடத்திலும் இருக்கின்றது. ஆனால் அனைத்து கதிர்வீச்சுகளையும் நம்மால் பார்க்க முடியாது. மனித கண்களால் பார்க்கக்கூடிய 380 to 780 நானோமீட்டர்கள் அலைநீளத்தில் உள்ள கதிர்வீச்சுகளை மட்டும்தான் நம்மால் பார்க்க முடியும். இந்த அளவில் உள்ள கதிர்வீச்சுகளை இயற்பியலில் விசிபிள் ஸ்பெக்ட்ரம் என்று சொல்வார்கள். பொதுவாக கதிர்வீச்சு ஒரு பொருளில் புகுந்து செல்லும் பொழுது அந்த பொருளில் ஒரு வெப்ப விளைவை உண்டாக்கும். நாம் சூரிய ஒளியில் மிகு நேரம் நிற்கும் பொழுது சூரிய ஒளி படும் இடம் சூடாகும். அதே போல ஒரு நுண்ணலை அடுப்பில் அதாவது மைக்ரோவேவ் ஓவனில் நாம் உணவை வைத்தால் அந்த உணவு சூடாகும். இவை அனைத்திற்கும் கதிர்வீச்சின் வெப்ப விளைவே காரணம். கதிர்வீச்சால் நமக்கு பாதிப்பு உண்டாகும் என்பது உண்மை. ஆனால் அனைத்து கதிர்வீச்சுகளாலும் நமக்கு பாதிப்பு கிடையாது. உதாரணத்திற்கு நாம் செல்போன்களில் பயன்படுத்தும் ரேடியோ அலைகள் அதிகமான அலைநீளமும் குறைவான ஆற்றலும் உடையது. இதனால் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் இதைவிட குறைவான அலைநீளமும் அதிகமான ஆற்றலும் உடைய நுண்ணலைகள் அதாவது மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட் கதிர்கள், காமா கதிர்கள், ஆல்ஃபா துகள்கள், பீட்டா துகள்கள், லேசர் கதிர்கள் போன்ற கதிர்வீச்சுகளால் நமக்கு புற்றுநோய், தோல் நோய் போன்ற பாதிப்புகள் உண்டாக வாய்ப்புள்ளது. உலகம் முழுவதும் கதிர்வீச்சின் அபாயத்தை காட்ட இந்த சின்னம் பயன்படுத்தப்படுகின்றது. அதனால் இந்த சின்னத்தை நீங்கள் எந்த பொருளில் பார்த்தாலும் அந்த பொருளை எந்த பாதுகாப்புமின்றி அணுகக்கூடாது. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.